நேரம் இப்போது சரியாக 11:37 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 12:37. எனவே இதனைத் தொடர்ந்து நாங்கள் இலக்கிய நேரத்துக்குள் இணைந்து கொள்ளலாம். இணைப்பில் இருவர் இருக்கிறார்கள். முதலில் இணைந்தவர் தொலைபேசி இலக்கத்தில். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அழகான குரல் ஓசையில் விந்தச்செய்திகளை தந்த தங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் அப்படியே இணைப்பில் இருந்து சத்தம் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இளமையான அழகான பமீலாவுக்கும் எனது வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, நல்ல தன்மையால் எந்த உருவத்திலேயே யார் வந்தாலும் பின்பற்றப்பட வேண்டிய உண்மைதான். உண்மைதான் பமீலா ஜெக்கம். தேங்காய் எண்ணெய் பூச்சிடுறேன். அதுக்கெல்லாமே தொடர்ந்து நீங்களும் இந்த தேங்காய் எண்ணெய் உணவு, அது உணவில் கொஞ்சம் தெரியாது. தேங்காய் எண்ணெய் அந்த காலம் துவக்கம் வேற முறை பூசுறது. சரி, உடம்பு முழுக்க பூசுங்கள். மனசை இளமையாக வைத்துக் கொண்டால் எங்கள் உடம்பு, நாங்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இளமையாக இருக்கும். மன வளம் இளமையாக இருக்கும். ஆம், உண்மை உண்மை. நல்ல தன்மையான, அதாவது சிந்தனையும் நல்ல சிந்தனைகள் சீரானதாக துளிர்த்து கொண்டிருந்தால் நல்ல விந்தனை நிந்தனை செய்யாமல் அடுத்தவை வந்தனை செய்யாமல் அளவுக்கு நீங்க வாழலாம். ஆம், ஆம், உண்மை. நானும் இவ்வளவுனாலும் இந்த உடம்புல கவனங்கள் செலுத்துற இல்லை, இப்ப செலுத்தான் கட்டுக்கோப்பில வந்துடுறதால இன்னும் சந்தோஷமா இருக்கும். எங்களுக்குள் வந்தால் எங்கட செய்கைகள் செயல்கள் தன்னம்பிக்கை எல்லாமுமே தானாக வளரும். குறைபாடு இருந்தது அந்த டயபெட்டிக். ஆஹா, சரி. இப்ப டாக்டர் சொன்னார் 4 முடையில வச்சிருந்தா அது ஓகே, சாதாரண விஷயம். ஆஹா, சரி. இப்ப எனக்கு 4 முடையில வந்துட்டு சரி சந்தோஷத்தோட இருக்கேன். இப்போது அம்மா தொடங்கலாமா? ஆம், இன்னும் ஒரு உறவு இணைப்பில் இருக்கிறார். அவர் விடைபெற்ற பின் நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வாங்க ஐயா, தெளிவாக அதில் பேசலாம். இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு 2 அடுத்த இணைப்புக்கு வாருங்கள். வைத்து அவருக்கும் விந்தை செய்திகள் கேட்கும்படியாக சொல்லியாச்சு. எனவே அவருக்கும் அது பிடித்திருக்கிறது. நிறைய விஷயங்களை அவரும் உள்வாங்கி இருக்கிறார் என்பது சந்தோஷம். கானா சிவசுப்ரமணியன் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து இணைப்பில் வந்திருக்கும் ஒரு வணக்கம். வணக்கம். வணக்கம் வாங்கோ. பெரிய வயதா எடுக்கவே கூடாது. இல்ல இல்ல, அது பெரிய வயது இல்லை. முட்டாள்களா இருக்க வேண்டும். அதான் அதான் குழந்தை பிறந்த குழந்தைங்க தலையில வச்சு படி வச்சா படி படிக்கும். அதானே தேசபக்தி என்பது இவ்வளவு தூரத்துக்கு வேண்டாமே. இணைந்திருந்தார் பார்த்திபன் அண்ணா அவர்கள், அவரும் கேட்டிருந்தார். எனவே நாங்கள் உடனடியாக இலக்கிய நேரத்துக்குள் இணைந்து கொண்டு அடுத்து நாங்கள் பேசும் நேரத்தோடு சேர்ந்து இது பற்றி யாராவது பேசுவதாக இருந்தாலும் கூட பேசலாம் என்று சொல்லிக்கொண்டபடியே இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.